Next one, the question number 2. For any two complex number, Z1, Z2, where Z1 equal to Z2 equal to 1, modulus value. And Z1 and Z2 not equal to minus 1, then show that this one is a real number. This one is a real number of this one. What do you think? Z1 modulus of Z1 equal to 1. That is the modulus of Z2 equal to 1. Modulus of Z1 equal to 1 appina modulus of Z1 bar equal to 1. Because modulus of Z equal to modulus of Z bar. Appa which implies Z1 bar equal to 1. So similarly Z2 bar equal to that also equal to 1. Appa inge Z1 enna varum 1 by Z1 bar. Then Z2 equal to 1 by Z2 bar. The bar is the same. Now we have to consider Z1 plus Z2 by 1 plus Z1 Z2. This is the same. So we have to that is equal to Z1 1 by Z1 bar then plus 1 by Z2 bar by 1 plus 1 by Z1 bar into 1 by Z2 bar. அப்ப LCM எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு Z1 bar Z2 bar cross multiply Z2 bar then Z1 bar all by Z1 bar Z2 bar do cross multiply Z1 bar Z2 bar then plus 1 go 1 into 1 1 அப்ப இது அப்படியே reciprocal பண்ணி cancel பண்ணலாம் நான் இடையில அப்படியே cancel பண்ணிடுறேன் so இங்க equal to இங்க இருக்கு Z2 bar plus Z1 bar by 1 plus Z2 bar Z1 bar Z2 bar. தனித்தனியா இருக்கிற பார் வந்துடுமா பை ப்ராப்பர்ட்டி 1 எழுதிக்கலாம் ஸோ Z1 பிளஸ் Z2 ஹோல் பார் பை 1 பிளஸ் இது இதுவும் அப்படிதான் ஹோலாவே நம்ம எழுதிக்கலாம் பிகாஸ் A bar plus B bar equal to A plus B whole bar அப்படின்னு சொல்லி எழுதணும் So 1 plus Z1 bar இது 1 bar இது எல்லாமே நமக்கு ஈக்குவல் தான் 1 ஈக்குவல் தான் அதே மாதிரி A bar by B bar equal to A by B whole bar பார் வந்து ஒட்டுக்காக நம்ம எழுதிக்கலாம் So this can be written as Z1, Z2 by 1 plus Z1, Z2 இது ஓலா இதில் ஒரு பார் ஆரம்பிச்சிடும் இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அப்படியே இங்கே இருக்கு இங்கே ஜஸ்ட் வந்து பார் மட்டும் இருக்கு ஸோ வி நோ ஒன் ப்ராப்பர்ட்டி இஃப் Z ஈக்குவல் டு Z பார் ஸோ விட் இம்ப்ளைஸ் Z இஸ் ரியல் Z வந்து ரியல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் அப்படி தெரியலன்னா கூட ஏன் வேணால் ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த இடத்துல இது சமூக அவசியம் இல்லை இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன் இதற்கு வந்து ஏ ப்ளஸ் ஐபின்னு வி இதற்கு பார் என்ன அப்படியே காஞ்சிகேட் ஸோ ஏ மைனஸ் ஐபி இது சமூக அவசியம் இல்லை இது எதனால அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தால் 2ib ஈக்குவல் டு 0 2b நாட் ஈக்குவல் டு 0 இது இம்ப்ளைஸ் ஐ ஈக்குவல் டு 0 Therefore, no imaginary. கற்பனை இல்லை கற்பனை பகுதி இல்லை அப்போ எந்த பகுதி இருக்கும் ரியல் பார்ட்டு தான் இருக்கும் அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டும் ஈக்குவல் அந்த பார் ஈக்குவல் அப்படிங்கிறத இது இம்ப்ளை Z1 plus Z2 1 by Z1 Z2 is a real number. Question அதான் நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கு இதுல இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு சோ which one of these மூணு பாயிண்ட் இருக்கு
இந்த ரெண்டு பாயிண்ட்ல எது வந்து இதுக்கு க்ளோசஸ்டா இருக்கு, தட் மீன்ஸ் யூ ஆர் ஃபைண்டிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, தொலைவு ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. அதாவது டிஃபரன்ஸ், தொலைவு ஃபார்முலாங்கிறது இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்னா என்ன, ஜஸ்ட் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்ம ஏன் வச்சுக்கலாம், இங்கே டென் மைனஸ் எயிட் ஐ, தென் பி வந்து லெவன் பிளஸ் சிக்ஸ் ஐ, தென் சி ஒன் பிளஸ் ஐ. அப்போ நமக்கு ஏபி வேணும் இல்லையா, மாடுலஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ மாடுலஸ் எடுத்துக்கேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரெண்டு குழு டென் மைனஸ் எயிட் ஐ, தென் மைனஸ் லெவன் பிளஸ் சிக்ஸ் ஐ. மாடுலஸில் வரனால இதை ஃபஸ்ட் எழுதி இதை செகண்ட் எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ இங்கே டென் மைனஸ் எயிட் ஐ மைனஸ் லெவன் மைனஸ் சிக்ஸ் ஐ, ஸோ ஈக்குவல் டு டென் மைனஸ் லெவன் மைனஸ் ஒன், இது இங்கே என்ன ஆகும் மைனஸ் ஃபோர்டீன் ஐ. மாடுலஸ்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அப்போ ஒன் ஸ்கொயர். ஸோ ஒன் பிளஸ் இங்கே ஃபோர்டீன் ஃபோர்டீன் எடுக்கலாம் டூ நைன்டி சிக்ஸா, இது அப்படியே எடுத்துக்க நைன்டி சிக்ஸ் ஆர் நைன்டி செவன் ஒன் நைன்டி சிக்ஸ். ஸோ இது வந்து ஒன் நைன்டி செவன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி மாடுலஸ் ஆஃப் பிசி ஈக்குவல் டு பி என்எஸ் லெவன் பிளஸ் சிக்ஸ் ஐ மைனஸ் ஒன் பிளஸ் ஐ கிளியர். ஸோ ஈக்குவல் டு லெவன் மைனஸ் ஒன் தென் சிக்ஸ் ஐ மைனஸ் ஐ ஈக்குவல் டு டென் பிளஸ் ஃபைவ் ஐ. இதுக்கும் அப்படிதான் ரூட் ஆஃப் இங்கே என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லையா. ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ எது நமக்கு இதை லெஸ்ஸாக இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் ஏ பி. அப்போ எந்த பாயிண்ட் க்ளோசஸ்டாக இருக்கு, பி இ க்ளோசர் டு த பாயிண்ட் சி. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நம்ம வந்து பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பியும் எடுத்து சி சம்வேர் எல்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப என்ன கண்டுபிடிக்கணும், ஏசியும் பிசியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை எடுத்துக்கணும், சி தான் எடுத்துக்கணும். அப்போ சி என்ன ஒன் பிளஸ் எழுதுறப்பே நம்ம யோசிச்ச இந்த மாதிரி வராது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஒன் தென் மைனஸ் ஐ இல்லையா. அப்போ டென் மைனஸ் ஒன்னு இந்த இடத்துல நைன், தென் ஹியர் மைனஸ் நைன் ஐ இல்லையா. அப்போ இங்கே நைன் ஸ்கொயர், இதுக்கும் மைனஸ் நைன் ஸ்கொயர். ஸோ எயிட்டி ஒன் பிளஸ் எயிட்டி ஒன், ஸோ ரூட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி டூ. எனிவே திஸ் ஒன்லி லெஸ் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாட்டிக்கணும், சி அப்படின்னு சொல்லி.